நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. ஒரு தார்ல 1008 பழம் இருக்கிறத நீ இதுவரைக்கும் பார்த்திருக்கிறியோ? சென்னையில இருந்து ஒரு முக்கியஸ்தர் அன்றைக்கு ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார். பெரியவாளின் திருசன்னதிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக தன் தோட்டத்தில் விளைந்த 2 தார் வாழைப்பழங்களை தன்னுடன் கொண்டு வந்திருந்தார். பெரியவாளுக்கு வாழைத்தார்களை சமர்ப்பித்து விட்டு அவருக்கு நமஸ்காரம் செய்து பிரசாதம் பெற்றுக் கொண்டு புறப்பட்டார். மடத்திலே கைங்கரியம் செய்யும் கிருஷ்ணமூர்த்தியை அழைத்து, இந்த ஒவ்வொரு தார்லயும் எத்தனை பழம் இருக்குன்னு என்ன சொல்லு என்றார் மகா பெரியவா. கைகளை உதறிக்கொண்டு கிருஷ்ணமூர்த்தி எழுந்தார். பெரியவாளிடம், என்னிட்ட பெரியவா, ஒரு தார்ல 275 பழம், இன்னொரு தார்ல 375 பழம் இருக்கு என்றார். சபாஷ், சரி என்று இழுத்த பெரியவா, ஒரு தார்ல 1008 பழம் இருக்கிறத நீ இதுவரைக்கும் பார்த்திருக்கிறியோ என்று கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து கேட்டார். ஒரு சில வினாடிகள் கழித்து கிருஷ்ணமூர்த்தி, இல்ல பெரியவா, இதுவரை நான் கேள்விப்பட்டதில்ல. பெரியவா உத்தரவு கொடுத்தா அப்படி ஒருத்தார் எங்கிருந்தாலும் பிடிச்சிட்டு வந்துடுறேன் என்றார். ஓ, இந்த கேள்விக்கெல்லாம் நானே பதில் சொல்லுவேன்னு ரொம்ப அவலா என் மூஞ்சிய பாத்துட்டு இருக்கியா என்று புன்னகையுடன் கேட்ட பெரியவா, இதுக்கு நான் பதில் சொல்ல வேணாம். இளையாத்தாங்குடியில மாரியம்மன் கோயில் இருக்கு, அங்க போ, அந்த மாரியம்மனை தரிசனம் பண்ணு, உனக்கு எல்லா விவரமும் தானா கிடைக்கும் என்று பொசுக்கென்று முடித்தார் மகா பெரியவா. 1008 பழங்கள் அடங்கிய வாழைத்தாறு பார்ப்பதற்கு இளையாற்றங்குடிக்கு போய் என்று பெரியவா கட்டளையிட்டதில் வியப்பொன்றும் இல்லை. இளையாற்றங்குடிக்கும் காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்துக்கும் நிறைய தொடர்புண்டு. மகா பெரியவா சொன்னபடி அடுத்த நாளே தன் குடும்பத்தோட இளையாற்றங்குடிக்கு புறப்பட்டார் கிருஷ்ணமூர்த்தி. பெரியவா திருவாக்கின்படி மாரியம்மனை தரிசித்தார். அப்போது கோயில் இருந்த யாரோ இருவர் வாழைத்தார்களை பற்றி திடீரென பேசிக் கொண்டிருந்தனர். சட்டென்று இவர்கள் பேச்சு காதுகளில் உள்ள ஆச்சரியப்பட்டு சம்பாஷணை நிகழ்ந்த திசை நோக்கி திரும்பினார். அவர்களிடம், ஐயா, 1008 வாழைப்பழம் இருக்கிற மாதிரி நல்ல வாழைத்தார் வேணும், இந்த ஊர்ல எங்க கிடைக்கும் என்று கேட்டார். ஏற இறங்க பார்த்த ஒரு ஆசாமி தம் வலக்கையை நீட்டி, தோ தெக்கால பொங்க, ஒரு பெரிய கிணத்தை தாண்டினதும் நிறைய வாழை மரம் இருக்கிற தோட்டம் ஒண்ணு வரும், அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்டு பாருங்க என்று சொன்னார். தலையில் முண்டாசு கட்டிய ஒருவர் இவரை எதிர்கொண்டு விசாரிக்க, 1008 வாழைப்பழங்கள் அடங்கிய தார் ஒன்று வேண்டும் என்று சொன்னார். சற்றுமுன் வாழை மரத்திலிருந்து அறுத்து தரையில் இறக்கி வைக்கப்பட்டிருந்த தார்களில் இருந்து ஒன்றை தூக்க முடியாமல் சுமந்து வந்தார் அவர். இதான் சாமி, நீங்க கேட்ட 1008 பழத்தாறு என்று இவர் முன்பாக வைத்தார். உடலெங்கும் புல்லரிப்பு. மகா பெரியவாளின் தீர்க்க தரிசனத்தை நினைச்சு பரவசப்பட்டார். தோட்டத்துக்காரன் சொன்ன விலையான 30 ரூபாயை கொடுத்துவிட்டு ஒரு ஆசாமியை கூலி கமர்த்தி பெரியவா திருசன்னதி முன்னால அந்த வாழைத்தார கொண்டு போய் வைத்தார். அதை பார்த்து பெரியவா புன்னகித்தார். 1008 பழம் இருக்கிற தார புடிச்சிட்டு வந்துட்ட போல இருக்கு என்று பெரியவா இடி என சிரித்தார். நேத்து ஊர்ல பாக்குறதுக்கு காயா இருந்தது, பெரியவா சன்னதிக்கு வந்த உடனே மஞ்ச மஞ்சள்னு பழுக்க ஆரம்பிச்சுடுத்து என்றார் கிருஷ்ணமூர்த்தி நெகிழ்வுடன். விஷு வரப்போகிறது, இந்த தார ரொம்ப கவனமா குருவாயிருக்கு அனுப்பிவிடு என்றார் பெரியவா தடால் என்று. அப்போது பெரியவா கைங்கரியத்தில் இருந்த சீடர்கள், விஷுவுக்கு இன்னும் 14 நாள் இருக்கே, அதுக்குள்ள இந்த தார இங்க வச்சிருந்தா அழுகி வீணா போயிடுமே என்று இவர் காதருகே வந்து குசுகுசுத்தனர். அப்போது கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், இது குருவாயிருக்கு போகணும்னு பெரியவா உத்தரவு போட்டிருக்கான்னா அது 14 நாள் இல்ல, 14 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, அன்னைக்கு பழுத்த பழம் போல பொலிவோட பிரகாசமா இருக்கும், பெரியவா வாக்கு என்னைக்குமே தப்பாது என்று சொல்லி தாரை பத்திரப்படுத்துமாறு ஒரு சிஷ்யரிடம் சொன்னார். குருவாயூரில் சமர்ப்பிக்கப்படும் வரை அந்த 1008 பழத்தில் ஒரு பழம் கூட தாரில் இருந்து கீழே விழவில்லை, முனையில் கருக்கவில்லை, கொஞ்சமும் வீணாகாமல் புத்தம் புதிதாக அப்படியே இருந்தது அதிசயம்தான். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.